நாங்கள் வந்து நிறைய சஜஷன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற கோர்ஸை எங்களுடைய வெப்சைட்லேருந்து வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வாங்கிட்டுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா, சார் இந்த விஷயம் ஆரம்பத்துலேயே நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே எங்களுக்கு கிடச்சிருந்துருந்ததுன்னா நிச்சயமாக இந்நேரம் நான் வந்து ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷனுக்கு வந்திருப்பேன் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பட் பெட்டர் லேட். இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் இந்த கோர்ஸினுடைய ஃபீ வந்து 5000 தான், பட் கண்டிப்பாக ஒரு 5 lakhs ஒர்த் உண்டான விஷயம் இதில் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாட்டி எங்களுடைய திங்கிங் வேவே வந்து மாறியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடியா வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, கண்டிப்பாக லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸை வாங்கி படிங்க, நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அதுதான் ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம எவ்வளோ புது புது லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலும் ஒன்றும் பயன் இல்லை. ஓகே, இப்போது பாயிண்டர்ஸை பற்றி பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம என்னென்ன வேரியபிள்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த ஒவ்வொன்றுக்கும் சிம்பிள் டேபிளில் அந்த வேரியபிள் நேம் போட்டுட்டு அதுக்கு எங்கே கரஸ்பாண்டிங் மெமரியில் கிரியேட் அலோகேட் ஆச்சோ அந்த மெமரி லொக்கேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ எப்போ அதில் ரைட் பண்ணுனாலும் சரி ரீட் பண்ணுனாலும் சரி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சிம்பிள் டேபிளை ரெஃபரன்ஸ் பண்ணி ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணுது. அப்போ எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, எதுக்கு பாயிண்டர் அப்படின்றது தேவைப்படுது? ஸோ இப்படி கேட்டிங்கன்னா தான் இது சரியான கேள்வி. ஓகே, ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போது ஒரு ராக்கெட் வந்து ஸ்பேஸில் பறந்துகிட்ருக்கு. இப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, எதிரில் என்னாவது வந்து ஹார்டான ஆப்ஜெக்ட் ஏதாவது வந்துகிட்டு இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, இது ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துகிட்ருக்குன்னு தெரியுது. இப்போ உடனே என்ன பண்ணோம், நம்ம டைரெக்ஷனை மாற்றணும். இப்போ டைரெக்ஷனை மாற்றணுன்னா என்ன பண்ணும், ராக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட வேரியபிளில் வேல்யூவை என்ன பண்ணும், வேறு மாதிரி மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா மாறி போயிடும். ஆனால் இப்போ ராக்கெட் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா பயங்கரமான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 1 kilometer அந்த பக்கம் ஒரு கல் வருது அப்படின்னா, நம்ம அந்த கல்லை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும்னா மைக்ரோ செகண்ட் தான் ஆகும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அப்போ அந்த மைக்ரோ செகண்டில் நம்ம டீவியேட் ஆகி மூவ் ஆகணும் இல்லைங்களா, அப்போது ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும். இப்போது சிம்பிள் டேபிளில் நம்மளுடைய இப்போ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான வேரியபிள்ஸ் தான் இருக்கும், ஒரு 10 variable நம்ம போட்டோம்னாவே பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும். பட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏகப்பட்ட வேரியபிள் வரும், ஆயிரக்கணக்கான வேரியபிள் வரும். இப்போது டைரெக்ஷன் மாற்றுறதுக்கு ஒரு வேரியபிள் பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் இருக்கா இல்லை லாஸ்ட் லொக்கேஷனில் இருக்கான்னு தெரியாது. அதில் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இது போய் அதை இடிச்சிரும். அப்போது ஒரு ராக்கெட் இங்கேருந்து அனுப்புனா 5000 crore 10000 crore கூட செலவாகுது. அப்போது நம்மளுடைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்லோ ஆனதால் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் மிஷினுமே ப்ராப்ளம் ஆகிடுமா? அப்போது எங்கெல்லாம் இந்த டைமிங் சர்ச் பண்ணுறதுக்கு கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக இம்மிடியட்டாக ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே மட்டும்தான் பாயிண்டரை யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் டைனமிக் மெமரி அலோகேஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயின் என்னென்னா குயிக் ஆக்ஷன் எங்கே நடக்கணுமோ, ஒரு பல்க் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்குது, அதை குயிக்காக ப்ராசஸ் பண்ணணும்னா பாயிண்டர் இல்லாமல் ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ ஓகே, அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சிம்பிள் டேபிள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஸ்பெஷலாக ஒரு டேபிள் வச்சுருக்குறோம் பாயிண்டர் டேபிள் அப்படின்ட்டு. இந்த பாயிண்டர் டேபிளில் என்ன பண்ணுறோன்னா லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் பாயிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பாயிண்டர்ஸ் அப்படின்னாவே வெரி வெரி லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக அட்ரஸை மட்டும் டைரெக்டாக வச்சுக்குவோம். ஸோ இப்போ ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா
டைரக்டாக எனக்கு அட்ரஸ் தெரியும், அந்த அட்ரஸில் போய் ரைட் பண்ணேன். இங்கே சிம்பிள் டேபிளில் சர்ச் பண்ணுற வேலை இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபாஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இதுதான் பாயிண்டர்னுடைய ஆக்சுவல் ரிக்குயர்மெண்ட் அண்ட் கான்செப்ட். ஸோ என்ன நீங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா, எங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக மெமரியில் ரைட் பண்ணும் இல்லை ரீட் பண்ணும், அங்கே மைக்ரோ செகண்டுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா சிம்பிள் டேபிள் பெருசாக ஆக கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அந்த சிம்பிள் ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய லொக்கேஷனை எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகுமா இல்லையா? அப்படி இல்லாமல் எதுலாம் மிஷன் கிரிட்டிக்கல் வேரியபிள் இருக்கோ அதையெல்லாம் தனியாக ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிறோம், வேணுன்ற அட்ரஸை மட்டும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எப்போல்லாம் வேல்யூ ரைட் பண்ணும் இல்லை ரீட் பண்ணுமோ டைரெக்டாக அட்ரஸ் எடுக்கிறோம், அந்த இடத்துல போய் ரைட் பண்ணுறோம் இல்லை ரீட் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து பாயிண்டர்ஸ்னுடைய கான்செப்ட், மெயின் ரிக்குயர்மெண்ட். இப்படி இல்லைன்னா பாயிண்டர்ஸுங்கிறதே ஒன்று தேவையில்லை. ஸோ அப்போது எப்படி இதை அச்சீவ் பண்ணுறாங்க? இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சி லாங்குவேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பாயிண்டர்ஸை எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், எப்படி அதை உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே? தேங்க்யூ.